ஹலோ இருவன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற படம் என்னென்னா மதிமாறன். இந்த படம் வந்து லாஸ்ட் இயர் 2023 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் நான் அவைலபிள் பார்த்து அமேசான் ப்ரைமில் அவைலபிள் இருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இதாக ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மதிமாறன் இந்த படத்தில் யாரெல்லாம் மெயின் ரோல் பண்ணியிருக்காங்கன்னா வெங்கடேஷ், அவங்க ஒரு மெயின் ரோலில் வந்து படம் ஃபுல்லாக என்டையராக வராங்க. அவர் தான் வந்து ஒரு ஹீரோ மாதிரி எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் தென் இனியால், இவங்க யாருன்னு பார்த்தா லவ் டுடே படத்தில் ஹீரோயினாக நடிச்சுவீங்க. இது மாதிரி நாச்சியார் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எம்எஸ் பாஸ்கர் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எம்எஸ் பாஸ்கரில் தான் வந்து பார்க்கிங் கிடைச்சி இந்த படத்துலேயே வந்து ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஆக்டிங் வைஸும் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து ஓவராலாக பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எதனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா 2023 நிறைய சின்ன சின்ன படம் வந்து நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் எடுத்து நல்ல நல்ல ஸ்டோரியோட வந்துச்சு. அதுல என்ன கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு பார்த்தா வந்து டாடா, குட் நைட், போர் தொழில் இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து லிஸ்ட்ல வந்துச்சு. அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா வந்து மதிமாறன் இந்த படத்தை கண்டிப்பா வைப்பேன். எதனாலன்னு கேட்டீங்கன்னா வந்து நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே பண்ணி படத்தை பார்க்கல. அது என்ன காரணம்னா நான் ஜஸ்ட் பார்த்தா வந்து ஷார்ட்ஸ்ல மட்டும்தான் இந்த ஒரு சீன்ஸ் ஒரு சில கிளிப்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். அது வந்து ஒரு சின்ன சின்ன சீன்ஸ் பார்த்து அதுக்கும் ஸ்டோரியில் எனக்கு ஒரு இது கூட தெரியாது. நான் டைரக்டா படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அமேசான் பிரைம் அவைலபிள் இருக்குன்னு பார்த்தேன். நிஜமாலுமே வந்து ஃப்ரம் தி ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் எனக்கு வந்து எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டுமே கொடுக்கல. நான் வந்து லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன ஒரு மூணு டாப் த்ரீ படம் சொல்லி வந்து ஒரு மூணு படம் வச்சிருப்பேன். அந்த படத்தில் நான் ரெண்டு மட்டும் தான் கொடுத்து வச்சிருக்கேன். தேர்ட் பொசிஷன் எனக்கு எதுவுமே கொடுக்கணும்னு வந்து தோணலை. ஆனால் வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து இந்த மூணு பொசிஷனில் நான் ஏதோ ஒரு பொசிஷன் இந்த படத்துக்காக நான் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். அவ்வளோ நல்லா எடுத்திருக்காங்க. மியூசிக்ஸ்லாம் வந்து நல்லா கனெக்ட் ஆச்சு. இதை வந்து ரொம்பவே வந்து அழகான விதத்தில் எடுத்து போயிருக்காங்க. அதுவும் எம்எஸ் பாஸ்கர் பார்த்து ஒரு சீனில் பார்த்து அவருக்கு வந்து டைலாக் பேசுகிற ரொம்ப ஈஸி தான். அவர் வந்து ஒரு சின்ன கமல்னு கூட நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கான ஒரு பேஸ் வந்து இன்னும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் கிடைக்கல. அதான் உண்மை. நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க இருக்கும்போது தெரியாது, அவங்க தவறந்திருக்கப்படும் அவங்க ஃபீலிங் தெரியும் அப்படின்னு சொல்லி. விவேக் சார், மனோபாலா இவங்கெல்லாம் பார்த்தா வந்து அவங்களோட இருக்கும்போது நமக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசாக தெரியல. விஜயகாந்த் கூட இருக்கும்போது அவங்களோட இது தெரியாது. பட் எம்எஸ் பாஸ்கர் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவர் என்னதான் நல்லா பண்ணாலும் அவர் பண்ணுறதெல்லாம் சின்ன சின்ன படங்களில் போயிடுது. பெரிய படங்களில் வந்து அவரோட இது காமிச்சாருன்னா அவர் கண்டிப்பா வந்து நம்ம வேற லெவல் வச்சிருப்போம். நாசர் கீக்கோலாம் வந்து அவர் வச்சிருப்போம். அவருக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்கு. இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு டிவியில டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் இப்போதான் பாக்குறேன், அமேசான் பிரைம்ல பாக்குறேன். நீங்க இன்னும் இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வீட்டில் எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப ஏ சர்டிபிகேட் தமிழ்ல யூஏ சர்டிபிகேட் ஆன மூவி தான். எந்த ஒரு உங்களுக்கு டிசப்பாயிண்டிங்கான ஒரு சீன்ஸ் அப்படி எதுவுமே படத்தில் இருக்காது. இது குழந்தைங்க அப்படி பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா அது அவங்களோட விருப்பம் தான். ஒரு சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த குழந்தைங்களும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஒரு படத்தையும் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கூட எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த மாதிரி நல்ல நல்ல ஸ்டோரி உள்ள படங்கள்லாம் வந்து நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸ், ஹீரோஸ் அவங்களாம் வந்து எனக்கு வந்து சொல்லணும்னு ஆசை. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்க மூவியை வந்து நான் ரிவ்யூ பண்ணி போடுறதுல எனக்கு ஒரு இது இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ஹானஸ்டான ரிவ்யூ கொடுக்கணும். இந்த படம் எனக்கு ஹானஸ்டா பார்த்தா படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. அப்புறம் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். அன்டில் தென், டாடா, பை பை.